Shake it like you know, baby. Come on, and dance, baby. Come on. இந்த மேட்டுப்பாளையம் குன்னூர் செல்லும் சாலை வந்து ஆங்காங்கே கொஞ்சம் பழுதும் நீக்கும் பணி வந்து நடைபெறுகிறது. ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து கொஞ்சம் வேலை நடைபெறுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் அதிகமாக காணப்படுது, டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸோ இந்த ஊட்டி குன்னூர் வரவங்க கொஞ்சம் நாள் கழித்து வந்தால் ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். வாங்க வாங்க சார், வாங்க. இந்த குன்னூர் வந்துட்டாவே இந்த எஸ்டேட் ஆரம்பிச்சிடும். இந்த எஸ்டேட் ஆரம்பிச்சிச்சுனாவே குன்னூர் வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்துட்டோம். கோபிசெட்டியில் பாலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு சிம்ஸ் பார்க், அருமையான பார்க்கு. அங்கே தான் இங்கே வந்திருக்கிறோம். வெல்கம் டு ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிசெட்டிப்பாளையம் யூடியூப் சேனலாக கோபிசெட்டிப்பாளையம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர். குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு சிம்ஸ் பார்க்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம். குன்னூர் ஃபேமிலியோடு வந்து காண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்னூர் சிம்ஸ் பார்க். குன்னூர் சிம்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்து டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து கொஞ்சம் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் இப்போ வந்து ஜாலியாக கப்புள்ஸு இந்த வீடியோ எடுக்கிறவங்க படம் எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ஸ் பார்க்கில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ஸ் பார்க்கில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு படம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்களோடய சரி குடும்பத்தோடய சரி இது வர வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்னூர் சிம்ஸ் பார்க். இந்த சிம்ஸ் பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே விட வந்து அழகாக இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த புல்தரை இந்த எப்படி இது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் செடி வச்சுருக்கக்கூடிய அழகு. ஸோ அருமையாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து இப்போ இந்த குன்னூரில் இருக்கக்கூடிய சிம்ஸ் பார்க்கு வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த குன்னூர் கிளைமேட்டு ஊட்டி கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு காண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்னூர் சிம்ஸ் பார்க். இந்த சிம்ஸ் பார்க்கில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எப்படி சொல்கிறது நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒவ்வொரு மரம் இருக்குது சார், காகித மரம். காகித மரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வகையை சேர்ந்தது. அதுதான் வந்து இந்த சிம்ஸ் பார்க்கில் வந்து ஆமாம் சிம்ஸ் பார்க்கில் வந்து வந்து ஒரு விசேஷம். இந்த சிம்ஸ் பார்க்கில் இருக்கக்கூடிய மரங்கள் பாருங்கள், இது என்ன மரம் அது, இவ்வளோ சவுக் புட்டா, இவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வகையை சேர்ந்தது. இங்கே இந்த இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து அப்படியே சும்மா அப்படியே நடந்துட்டு அப்படியே பார்க்கை வந்து ரசிச்சுட்டு அப்படியே போகிறோம். ஆனால் இதில் வந்து என்னென்ன விசேஷம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையை சேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விளம்பரம் அந்த போர்டு வச்சுருப்பாங்க, பேர் பலகை வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்திங்கன்னா இது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்னூர் சிம்ஸ் பார்க்கினுடைய ஒரு தனி சிறப்பு. இப்போ எதிரே காணக்கூடியது வந்து காகித மரமா, இந்த மரமா, ஒவ்வொரு மரமும் வந்து ஒவ்வொரு நாட்டோட சேர்ந்ததாக இருக்கும், வெவ்வேறு நாட்டினுடைய மரங்களாக இருக்கும், இல்லை வெவ்வேறு வகையாக சேர்ந்ததாக இருக்கும். பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடுகள் மாதிரி தெரியும். வேணால் அதில் இதில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரம் பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், அப்புறம் இந்த இப்போ இந்த மரம் பாருங்கள், இப்போ இந்த மரம் பாருங்கள். ஒவ்வொரு மரமும் வந்து வெவ்வேறு மரம், வித்தியாசமான மரம். சிம்ஸ் பார்க்லேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய இடம் பாருங்கள், எவ்வளோ வந்து அந்த அப்படியே செடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. சிம்ஸ் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டனுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வேலி மாதிரி அமைச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடியை வந்து படர்ந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த சிம்ஸ் பார்க்கு. சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மக்களோட குழந்தை குட்டியோட வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் சிம்ஸ் பார்க்கு. அங்கே அங்கே வந்து கூடாரம் கண்டிப்பாக மக்கள் உட்காரத்துக்கு பாருங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தா குடிநீர், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேக் இருக்குது, அங்கே ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்கில் வந்து போட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம அங்கே போய் பார்ப்போமா. பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு போட்டிங் சர்வீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு குன்னூர் சிம்ஸ் பார்க் வந்தீங்கன்னா இங்கே போட்டிங் போகலாம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை விளையாடுறதுக்கு வேணால் இடம் பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்கா. இந்த இது பார்த்திங்கன்னா அந்த இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸ் பார்க்கில் வந்து இந்த வசதியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்னூர் சிம்ஸ் பார்க். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படி ஒரு தம்பதியர்களாக இருக்கட்டும், ஜோடியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் போயிட்டு வரலாம் பாருங்கள். இது வந்து செல்ஃப் பெடல். இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து செல்ஃபு. பெரியவங்க கூட ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்கள், பாட்டியில் சூப்பராக ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. பெரியவங்க என்ன குழந்தைங்க என்ன எல்லாருமே ஊஞ்சல் ஆடலாம். ஆ சூப்பர். ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க என்ன குழந்தைங்க என்ன யார் வேணாலும் ஊஞ்சல் ஆடலாங்கிறாங்க. ஆமாம், ஓகே ஓகே. குடும்பத்தோடையும் வரலாம், குழந்தைங்களோட வரலாம். அப்புறம் புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்க. அப்புறம் வந்து நீங்க சொல்லவே வேண்டாம், லவ்வர்ஸ், அப்புறம் நண்பர்கள். ஸோ வந்து காண பண்றதுக்கு அருமையான இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ஸ் பார்க். இந்த சிம்ஸ் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா ஆங்காங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூக்கள் பூச்செடிகளை பாருங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. எல்லா பக்கம் வந்து பூச்செடிகள் பூக்கள் பாருங்க, எவ்வளவு அழகா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த சைடில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். விதவிதமான பூக்கள் இந்த குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெடு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மலர்கள் மற்றும் செடிகளை பறிக்காதீர்கள். இந்த குன்னூர் வந்து இப்படி சிம்ஸ் பார்க்கில் வைத்திருக்கக்கூடிய பெயர் பலகை தான் இது, பூச்செடியில் செடியில் இருக்கக்கூடிய மலர்கள். ஸோ எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கே வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து குன்னூர் சிம்ஸ் பார்க்கில். ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காமிச்சிட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் சிம்ஸ் பார்க்கு. ஸோ இது வந்து ஒரு அருமையான இடம், குடும்பத்தோட குழந்தைங்களோட காண வேண்டிய இடம் தான் இந்த குன்னூர் சிம்ஸ் பார்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்.